Hi friends, welcome to Kirthi Seeko Villa. நாம் இன்னைக்கு வினோத் ட்ரைப்ளை பிளாட்டினம் கடாயோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 26 சென்டிமீட்டர், அதாவது 3.2 லிட்டர். இது வந்து நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 லேயர் இருக்குது, அதனால தான் இதை நம்ம ட்ரைப்ளைன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க லேயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுக்கடுத்து சென்டரில் இருக்க லேயர் அலுமினியம், தேர்டு வெளியில் நமக்கு பின்னாடி இருக்கிற லேயரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இதனால தான் இதை SAS மெட்டல்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ப்ளஸ் கேஸ் ஸ்டவ் எல்லாத்துக்குமே இது வந்து சூட்டபிள் தான். இதில் வந்து மெயினாக ஒரு அட்வான்டேஜ், 60 மந்த்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, அதாவது 5 இயர்ஸ் வாரண்ட்டி. இந்த 3 லேயர் பற்றி நம்ம பார்த்துடலாம். லேயர் ஃபஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேட் 18x8 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஆனது. இது வந்து 18x8 என்னன்னு பார்த்திங்கன்னா, இதில் 18% குரோமியமும் 8% நிக்கலும் இருக்குது. இது வந்து ஃபுட்டு நம்ம குக் பண்ணுறதுக்கு சேஃபான ஒரு மெட்டல் தான். இதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டில் வந்து நிக்கலை வந்து சேர்த்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. மேயர்ன்ற பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே 18x8 தான் இருக்குது. அதே மேயரில் செலக்ட்னு இன்னொரு ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் 0% நிக்கலில் நமக்கு வந்து கடாய் எல்லாமே கொடுக்குறாங்க. பெர்க்னர்னு இன்னொரு ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் வந்து 10% நிக்கல் இருக்குது. இதில் வந்து வினோத் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இந்தியன் பிராண்டு, இந்தியன் பிராண்டில் இந்த ஃபாரின் பிராண்டுக்கு ஈக்குவலாக நமக்கு பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ தட் நம்ம இந்தியன் பிராண்டு வந்து இது ரீசனபிள் ப்ரைஸும் கூட, அதனால நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா அலுமினியமால் ஆனது. அலுமினியம் லேயர் வந்து நமக்கு ஹீட்டை ஈவனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, குக்கிங் டைமுமே இது குறைக்குது, அலுமினியம் சீக்கிரம் ஹீட் ஆகிறதுனால. தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது வந்து நமக்கு வந்து ஷைனிங்காகவும் இருக்கும், இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. வாங்க இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு லிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டு தான் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் லிட்டாக இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக வந்து கீழே விழும்போது உடையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டுன்றதுனால நமக்கு ஈஸியாக உடையாது, பெர்மனண்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம கடாய் பார்த்துடலாம். கடாய் உள்ள இந்த மாதிரி நமக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது இந்த கடாய்க்கு. கடாயோட ரெண்டு பக்கமும் வந்து ஹேண்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஹேண்டிலில் வந்து ரிவர்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். நமக்கு ஸ்க்ரூ டைப் கொடுத்துருந்தா அது அடிக்கடி லூஸ் ஆகிடும், நமக்கு டைட் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். இங்கே ரிவர்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எப்பயுமே லூஸ் ஆகாது, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க இந்த லேயர் தான் வந்து நமக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து ஃபுட் கிரேட் 18x8. இது வந்து ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபுட் எதுவும் இதில் வந்து ஒட்டிக்காமல் நம்ம செய்யும்போது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கடாயுமே நல்ல சாலிடாக இருக்குது, ரொம்ப வெயிட்டும் இல்லை, ரொம்ப லைட் வெயிட்டும் கிடையாது, நமக்கு வந்து எந்த ஒரு அடி பிடிக்கிற பிரச்சனையும் வராதுன்னு தான் தோணுது. இதை நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டிஷ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து இந்த ஸ்டிக்கர் இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை நம்ம அப்படியே வந்து எடுத்தாலே க்ளீனாக வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட்டு இது ப்ரீ சீசனிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை வந்து வார்ம் வாட்டரில் நம்ம நார்மலாக வந்து வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிட்டா போதும். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, நார்மலாக வந்து சாஃப்டான ஸ்பாஞ்ச் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. அதை வந்து சுத்தமாக நம்ம நல்லா ட்ரையாக தொடச்சிட்டு ஸ்டவ்வில் மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் ஹீட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயிலோ பட்டரோ எது வேணால் செஞ்சு நீங்கள் டிஷ்ஷை வந்து செய்யறதுக்கு ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபான ஒரு மெட்டல் தான், சேஃபான பிராண்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வந்து நெக்ஸ்ட் ரிவ்யூ வந்து இதுக்கு ஒரு டிஷ்ஷு செஞ்சு நான் போடுறேன். தேங்க்யூ.